நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையர்கள் இருவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. இதுவரை 4 பேர் கைதான நிலையில் மேலும் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என விசாரிக்க திட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சியினர் தீவிர வாக்கு வேட்டை. இடைத்தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு. ஓபிஎஸ் அணியின் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் இபிஎஸ் அணிக்கு தாவினார். தன்னை கேட்காமல் வேட்பாளரை ஓபிஎஸ் அறிவித்ததாக குற்றச்சாட்டு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ உள்ளிட்டோருடன் இன்று மாலை தேர்தல் ஆணையம் ஆலோசனை. இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக காணொலியில் விவாதம். தூத்துக்குடி கோரம்பள்ளம் அருகே வழக்கறிஞர் வெட்டிக் கொலை. பழிக்கு பழியாக நடந்ததா என போலீசார் விசாரணை. ஆறு வயது நிறைவடைந்த குழந்தைகளை மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 5 வயதாக வரம்பு உள்ள நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் அம்சத்தை அமல்படுத்த ஆணை. சென்னை அண்ணா சாலை மற்றும் அண்ணா நகரில் நில அதிர்வு. மெட்ரோ ரயில் பணியால் ஏற்படவில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். விஷால் நடிக்கும் மார்க் ஆண்டனி படப்பிடிப்பின் போது திடீர் விபத்து. ஷூட்டில் பயன்படுத்தப்பட்ட லாரி செட்டில் வந்து மோதியதால் திரைப்பட கலைஞர்கள் அதிர்ச்சி. பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் நிறைவு. மும்பை பங்குச்சந்தை 928 புள்ளிகள் சரிவு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றடைந்தார். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு நிலை, ராணுவ வீரர் பிரபு கொலை தொடர்பாக முறையிட திட்டம். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு 1 வாரத்தில் நிவாரணம். வங்கி கணக்கிலேயே வரவு வைக்கப்படும் என மன்னார்குடி திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோட்டில் நூதன முறையில் வாக்கு சேகரிக்கும் சுயேச்சை வேட்பாளர் சவம் போல் படுத்து பரப்புரையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அருந்ததியினர் குறித்து சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. பனங்காட்டு படைகள் கட்சியின் நிர்வாகி ராக்கெட் ராஜா வள்ளியூர் நீதிமன்றத்தில் ஆஜர். கொலை வழக்கு விசாரணைக்காக ஆஜராகினார். சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநரை கத்தியை கொண்டு தாக்கிய கும்பல். நான்கு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கோவில்களில் நடைபெறும் இலவச திருமணங்களுக்கான திட்டச் செலவினம் 20,000 ரூபாயில் இருந்து 50,000 உயர்வு. சீர்வரிசை செலவினங்கள் அதிகரிப்பால் முடிவு. வெடிக்குண்டு வைப்போம் என மிரட்டல் விடுக்கும் வகையில் பாஜக கூட்டத்தில் பேசிய விவகாரம். பாஜக நிர்வாகியும் ராணுவ முன்னாள் கர்னலுமான பாண்டியன் மீது வழக்கு பதிவு. எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்ததற்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு.
கடலூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே 4 வயது குழந்தையை கொன்று தம்பதி தற்கொலை. சடலங்களை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஷல்லி ஓப்ராய் வெற்றி. 34 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவை வீழ்த்தினார். குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் நோக்கி சென்ற பேருந்தில் தீ விபத்து. வேகமாக இறங்கி உயிர் தப்பிய திருமண கோஷ்டி. சென்னை அயனாவரத்தில் காவலர்களை கத்தியால் தாக்கிய ரவுடி. துணிச்சலாக துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பெண் உதவி ஆய்வாளர். 20 ஆண்டுகால சர்வதேச டென்னிஸ் வாழ்க்கையிலிருந்து சானியா மிர்சா ஓய்வு. கடைசி தொடரில் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேற்றம். பிபிசியின் டெல்லி மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறை ஆய்வு நடத்தியதற்கு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கண்டனம். பத்திரிகை சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டுமென அமைச்சர் டேவிட் ரட்லி வலியுறுத்தினார்.